அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பீஸா செய்யலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எடுத்துக்கலாம், இதில் வந்து நான் 250 ml கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு, அதாவது சூடு இருக்கணும், வெது வெதுப்பாக இருக்கணும். அந்த தண்ணியை வந்து நம்ம அந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ரை ஈஸ்ட்டு நம்ம சேர்க்கணும். நான் வந்து ஏஞ்சல் பிராண்ட், அதாவது இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அரை கிலோ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 202 ரூபா. சாமிட்டீரி ஷாப்பில் தான் வாங்கினேன். இதை வந்து நல்லா ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் வைக்கணும். நார்மலாக சும்மா எனதானு வச்சிங்கன்னா இது வந்து ஆக்டிவ் ஆகாது, அதாவது நொற மாதிரி பொங்கி வராது. அதனால் இதை வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான். ஆனால் ட்ரையான பிளேஸில், அதாவது ரொம்ப வெயிலாகவும் இருக்கக்கூடாது, குளிராகவும் இருக்கக்கூடாது, நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். இதில் வந்து இந்த சுடுதண்ணியில் நான் 2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன், அதாவது நார்மல் ஒயிட் சுகர். அது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த ட்ரை ஈஸ்ட்டையும் இந்த சுடுதண்ணியிலே சேர்த்துடணும். சுடுதண்ணி வெது வெதுப்பாக இருந்தால் தான் ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆகும், இல்லைனா ஈஸ்ட் வந்து நொற மாதிரி பொங்கி வராது. சில பேர் பால் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. ப்ரெட்டு பன் அந்த மாதிரி இதுக்கு பால் சேர்க்கலாம், இதுக்கு வந்து பால் தேவையில்லை, சுடுதண்ணியே போதும். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. அது இந்த தண்ணி வந்து அதிக சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கை வச்சு, அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் டீ ஆற்றி கொடுப்போம்லாம், அந்த சூடில் வந்து இருக்கணும் வெது வெதுப்பாக. அப்போ தான் இந்த ஈஸ்ட் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து நான் 2.5 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 2.5 கப், அதாவது 300 கிராம் எடுத்திருக்கேன். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவு, அதாவது 7.5 ml 1.5 டீஸ்பூன் அளவு சால்ட் எடுத்திருக்கேன். லைட்டாக சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம், அதாவது 20 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதே இது கூட சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இதுலேருந்து இது வரைக்கும் தண்ணி, இந்த மேலே இருக்கிறதுல நுர, இது வந்து தான் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிருக்கு, அதாவது நல்லா பொங்கி வந்திருக்கணும். இந்த பாருங்கள், தெரியுதா? இது வந்து இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக. இதை வந்து நம்ம இந்த மாவு கூட சேர்த்து, அதாவது நல்லா சேர்த்து எல்லாத்தையும் வந்து ஒரு சப்பாத்தி டோ மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வந்து நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பிசைஞ்சு பாத்திரத்தில் சுற்றி வந்து லைட்டாக ஆயில் வந்து தடவிடுங்க. அப்போ தான் எலும்பி வரும்போது வந்து கையில் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், நம்ம எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது மேலேயும் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அப்ளை பண்ணாங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்துலேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபுட் ரேப்பர் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படி ஃபுட் ரேப்பர் இல்லாட்டி நார்மல் ஒரு துண்டு வச்சு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து செட் ஆகட்டும், அதாவது அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி நல்லா அந்த மாவு வந்து டபுள் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் மாவு புளிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறோம், ஆனால் வெயில் காலத்தில் வந்து மாவு சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால கொஞ்சம் வெது வெதுப்பான இடத்துல வச்சுக்கோங்க. இது அதிக குளிராக இருக்கும்ல, அந்த இடத்துல வைக்காதீங்க. நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இது நார்மல் நான் வீட்டில் இருக்கும்ல குண்டு மிளகா, அதை வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும், ரொம்ப வறுத்துறாதீங்க. இதில் வந்து காம்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப போட்டு கறிக்கிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் கரெக்டாக ஆற வச்சிடுங்க. மிளகாயை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2-3 சுத்து வந்து சுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம பீஸாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக கிச்சனில் எந்த டப்பாவில் வேணாலும் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து கெட்டுலாம் போகாது. வறுத்து அரைச்சா தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும், வறுக்காமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரிகானோ சீசனிங் அப்படிலாம் சொல்லுவாங்க, இட்டாலியன் சீசனிங் அந்த மாதிரி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து கற்பூரவள்ளி, அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு சளிக்கு இருமலுக்கு அந்த மாதிரிலாம் கொடுப்போம்ல, அந்த கற்பூரவள்ளி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து துளசி, அதாவது நம்ம வீட்டில் இருக்கோம்ல துளசி, சாப்பிடக்கூடிய துளசி இருக்கோம்ல அந்த துளசி. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து புதினா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்ல புதினா, இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இதை வந்து நல்லா காய வச்சு அரைச்சி எடுப்பாங்க. சில பேர் வந்து நம்மளால் காய வைக்க முடியாதுல, அதுக்கு வந்து ஆல்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. மிதமான தீயில, அதாவது சிம்மில் வச்சு நல்லா வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது இந்த இலைகளில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது என்ன நினைப்போம், இந்த சீசனிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது ஏதோ ஒன்று போல் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்க கற்பூரவள்ளி, அந்த துளசி, அப்புறம் புதினா, இது தான். அதனால் இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, நார்மலாக ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால் நான் இப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சத்த நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மொறு மொறுன்னு வந்துடும். அப்புறம் வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஆனால் இதுவே வெயிலில் நீங்கள் காய வச்சு அரைக்கிற பொடி வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். என்னால் டைம் இல்லாததுனால நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன். இது கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் வேணா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இதுதான் வந்து அந்த இட்டாலி ஆரிகானோ சீசனிங்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம பீஸா வந்து நல்லா ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வைங்க, அப்போ தான் இதோட வந்து ஸ்மெல் எல்லாம் போகாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 7 தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பெருசும் சின்னதும் எடுத்திருக்கேன், அதனால் 7 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளி எடுக்கிறீங்கன்னா 7 எடுத்துக்கோங்க, பெருசாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. இதில் அடிப்பகுதியில் இருக்கும்ல அந்த கண்ணு, அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூடவே கரெக்டாக நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நாலாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து சேர்த்துட்டு இது வந்து வெங்காயம்லாம் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, வேறு எதுவும் சேர்க்குமேனா. இப்போ இதை வந்து நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே காரத்துக்காக நான் 5 குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் வந்து கலர் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து காஷ்மீரி மிளகாயை விட நம்ம குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டு பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த மிளகாய் வேணுமோ உங்கள் காரத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்திரிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மேலில் தோல்லாம் வந்து உறிஞ்சு, அதாவது விறுவிறுவாக விட்டுருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து தனியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்க தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் வந்து இது திப்பு திப்பியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெந்த உடனே இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். மாதிரி எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாதிரி 1/2 அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாத்திரம் வச்சுருக்கேன், இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பியூரி, அதாவது அந்த வெங்காயமும் தக்காளி மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கை விடாமல் கிளறுங்க. ஒரு சில நேரங்களில் வந்து அடி பிடிச்சிரும், அதனால் கை விடாமல் கிளறுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து மிளகாய் போட விருப்பம் இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாய்த்தூள் இருக்குல்ல அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து பச்சை வாடை வர்ற மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்க விடணும், ஸ்டார்டிங்லேயே மிளகாத்தூள் சேர்த்துடணும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா மிளகா போடுறது தான் வந்து டேஸ்ட்டு இப்போ கரெக்டாக வரும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும், அதாவது ஒரு ஃப்ளேவரை நல்லா எடுத்து கொடுக்கும்.
இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பீஸாவோடு சாப்பிடும்போது அந்த பீஸாவில் அதாவது அந்த டோவில் இருக்க உப்பும் இதுவும் வந்து கக்கிறாப்பில் இருக்காது. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதே சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டாக ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். அதோடையும் இது வந்து கொஞ்ச நாள் கெடாமல் பார்த்துக்குறோம். ஆரிகானோ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா காரமாக இருக்கும். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து ஒரு கெட்டியான பதத்தில் வரணும். ரொம்ப கெட்டியாகவும் வரக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து எல்லாம் ஒன்று சேரணும். எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், வந்து நியூ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். போன டைம் வந்து நான் வீடியோ போடும்போது அதோடய லிங்க்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி வந்து இன்னொரு சேனலோட லிங்க்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுக்கக்கூடாது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுக்கணும். அதனால அந்த சேனலை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதை வந்து நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வந்து நம்ம ஃபேமிலியை வந்து இன்னும் பெருசாக கேட்கலாம், நிறைய வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஒரு சில பேர் வந்து கிவ் அவே கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் உண்மையாலுமே இன்னும் 1 ரூபா கூட நான் யூடியூப்லேருந்து இன்கம் எடுக்கலை. அதுதான் உண்மை. வேணும்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் தேவைன்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே என்னுடைய சொந்த செலவுலேருந்து, ஓன் மணி, என்னுடைய காசுலேருந்து தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டுருக்கேன். இன்னும் 1 ரூபா கூட எடுக்கலை, அதுதான் உண்மை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நானே இன்னும் சம்பாதிக்கலை, நான் எப்படிங்க கிவ் அவே கொடுக்க முடியும்? புரிஞ்சுக்கோங்க, நிஜமாலுமே நான் இன்னும் சம்பாதிக்கலை. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போலேருந்து இன்கம் வரலைன்னு சொல்லிவிட்டு நான் பாதியிலே இந்த கிளாஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஸ்டாப் பண்ணேன்னா ஒரு நல்ல ஒரு டீச்சிங்க்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இதே மாதிரி பேக்கிங் ப்ராடக்ட்லாம் நிறைய பேர் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. ஓரளவுக்கு வந்து நான் நேரம் கிடைக்கிற நேரத்துலலாம் சர்ச் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விலை கம்மியானதாக நான் யூஸ் பண்ணுறதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால நீங்கள் வந்து தாராளமாக பயப்படாமல் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் யாராவது லிங்க் கொடுத்தா கிளிக் பண்ணாதீங்க. எல்ஃபின் ப்ரீ பேக்கிங்னு வந்தால் மட்டும் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன தவிர வேறு யாருமே என்னுடைய சேனலில் லிங்க் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மோசரில்லா சீஸு. இது வந்து பீஸாவுக்கு யூஸ் பண்ணுற சீஸு. நீங்கள் வந்து நார்மல் சீஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த சீஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 165 ரூபா. இது வந்து 200 கிராம். இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணணும். இந்த சீஸை தான் நம்ம இன்றைக்கி துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி காய் திருவுறதுல இருக்குல்ல, அதை வச்சே நான் திருவி எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு வந்து நல்லா டபுள் ஆகி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குன்னா நல்லா ப்ளஃபியாக இருக்குது. நீங்கள் லைட்டாக வந்து கையில் வந்து ஒட்டுறாப்பில் இருக்கும், லைட்டாக எண்ணெய் கையில் தடவிக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் தடவினதுனால தான் கீழெல்லாம் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து ப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எந்த பிளேட்டில் வந்து செய்ய போகிறோமோ அதில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸா ட்ரீல தான் எடுத்திருக்கேன், அதாவது ஓடிஜிக்குள்ளேயில் இருக்கும்ல அதில் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சில்வர் பிளேட்டில் கூட எடுக்கலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் கீழே பிளேட்டில். கையிலையும் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் கொண்டுட்டு வரணும். ரொம்ப வந்து தின்னாகவும் பண்ணிடாதீங்க, ரொம்ப வந்து திக்காக அதாவது கனமாகவும் பண்ணிடாதீங்க. நார்மலாக அதாவது ஒரு 3 சப்பாத்தியோட அளவு, அந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும். அப்படி பார்த்துக்கோங்க. இது பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் வந்து இப்படி ஒரு வந்து ப்ரஷ் கொடுத்துருங்க. ப்ரஷ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து எஜ்ஜு மாதிரி இருக்கும், அதாவது ஃபில்லிங்ஸ் எல்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு வந்து இது கொடுத்துருங்க.
ஏன்னா இந்த மாதிரி கூட லைட்டாக அந்த முறுக்கெலாம் பிழிவோம்ல, கை முறுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த லெக்கில் வந்து மேடாக இருக்கணும், அதான் கான்செப்ட்டு. வந்து ஃபோக்கு அப்படி இல்லைன்னா டூத் பிக் அது மாதிரி வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து வேகும்போது பொங்கி பூரி மாதிரி வராமல் இருக்கணும், அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ஓட்டை போடுறது. இது வந்து கம்பல்சரி போட்டுருங்க, இல்லைன்னா வந்து பீஸா வந்து அப்புறம் பூரி ஆகிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பீஸா சாஸ், அதை வந்து இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த சாஸ் வந்து நீங்கள் ரூம் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மந்த்க்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது 3 to 4 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் பீஸா செய்யும் போது எடுத்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு டைம் செஞ்சால் வீணாக போயிடும் நினைக்க வேண்டாம். இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க சீஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், எல்லோ கலர் கேப்சிகம், அதுக்கடுத்து க்ரீன் கலர் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம், நான் நிறைய வந்து ஸ்வீட் கார்னு. ஸ்வீட் கார்ன் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஸ்வீட் கார்ன் வந்து நிறைய எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சிக்கன் பிடிக்கும்னா சிக்கன் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு வந்து நல்லா அவிச்சிட்டு சின்ன சின்ன கட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது, உங்களுக்கு எது வந்து அவைலபிளாக இருக்கோ அது வந்து சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறியும் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஸ்வீட் கார்னை வந்து நல்லா நிறையாவே சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸ்வீட் கார்ன் சேர்க்கும்போது. நம்மளுடைய ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து மேலே வந்து நம்ம சீஸை வந்து சேர்த்துடலாம். மாதிரி சீஸ் எல்லாம் நிறைய சேர்த்துட்டு நம்ம வந்து ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜியில் சென்ட்ரு ரேக்கில் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து 14 to 17 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 230 டிகிரியில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருப்போம், சிம்மில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு அதில் உள்ளே வந்து கண்டிப்பாக சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 12 to 14 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதாவது ஓடிஜியை விட சீக்கிரமாகவே குக்கரில் வெந்துடும், அதனால் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பீஸா வெந்துருச்சா வேகலையான்னு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஓரத்தில் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக சின்ன மேடு மாதிரி அந்த டோவை வந்து பிடிச்சோம்ல, அதில் வந்து டூத்பிக் விட்டு பாருங்கள். அப்போ டூத்பிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா பீஸா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் அந்த பீஸாவோட திக்னஸை வச்சு தான் வேகிறதோட அளவான டைம் வந்து தெரியும். நீங்கள் ஒருவேளை கனமான பீஸா டோவை ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா வேகிறதுக்கு அதிக நேரம் ஆகும். இப்போ ஒரு 14 to 17 நிமிஷம் வரைக்கும் சொல்லியிருக்கோம்ல, அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டோ வந்து கனமாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் அதிகமாகும். அதே அதிக நேரம் வேக விட்டிங்கன்னா கீழே வந்து அப்படி கருகிடும். ஏன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் தானே வேக வைக்கிறோம், அப்போம்போது கருகிறோம். அதனால் கரெக்டாக டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எனக்கு 17 நிமிஷத்தில் வந்து நல்லா பேக் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு சூடோடையும் சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும், ரொம்ப டார்க் ஆகிற அளவுக்கு பேக் பண்ணிடாதீங்க. சாப்பிடும்போது லைட்டாக ஆரிகனவும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்து லைட்டாக தூவிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவரும் அந்த காரமும் நல்லா தெரியும். ரெண்டாவது இதுக்கான ப்ரொசீஜர்லாம் 1 time தான் நீங்கள் செய்யணும். அதாவது அந்த சாஸு, அந்த ஆரிகானோ, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதெல்லாம் 1 time தான் நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் மற்றபடி நீங்கள் டோ மட்டும் ரெடி பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் பீஸா வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஸ்பெஷலாக எதுக்கு போட்டதுன்னா நம்ம 10K ரீச் பண்ணிட்டோம்ல, அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த பீஸா வீடியோ போட்டிருக்கேன். இது ஆயா சுட்ட தோசை மாதிரி இருக்குமா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நார்மலாக இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், நல்ல காரசாரமாக லைட்டாக ஸ்வீட்னஸோடு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பீஸா. உங்களுக்கு இதில் வந்து இவ்வளோதுக்கு வேணான்னா 1.5 கப் மைதா 3/4 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு சேர்த்து அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க, நம்மளுக்கு வந்து பழைய சோறு பச்சை மிளகாய் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எம்மின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்